kitchen செய்ய போற ரெசிபி வந்து தக்காளி புளி ரசம் வித் fish fry. So இது எப்படி செய்ய போறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் fishக்கு மசாலா போட்டுலாம் போட்டுக்கொண்டு மாரினேட் பண்ணி வைக்கணும். So இந்த fish வந்து ரகு fish னு வாங்கிருக்கோம். So ஃபர்ஸ்ட் மசாலா போட்டுலாம். So 2 spoon chilli powder போட்டுக்கேன். So இந்த chilli powder இது actually homemade chilli powder. So இந்த chilli powder குள்ள வந்து ஜீரகமும் அப்புறமா வெந்தயம் மிளகு மூணும் mix இருக்கு mix ஆயிருக்கும் இந்த chilli powder ல. So இது நாங்க அத்த வீடியோல வந்து chilli powder homemade எப்படி பண்றதுன்னு காட்ட போறோம். Next ஒரு 1/2 tablespoon மஞ்சள் பொடி ஆட் பண்ணிருக்கேன். தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆப்ஷனல். கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு அப்படியே mix பண்ணி வெச்சுக்கலாம். மாரி மசாலா ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 lemon கட் பண்ணி மொல்லமா அந்த lemonோட ஜூஸ் லைட்டா அப்படியே இது பண்ணிக்கலாம். சோ கொஞ்ச நேரம் மாரினேட் ஆகட்டும். இப்போ நம்ம fishக்கு மசாலா போட்டாச்சு அது கொஞ்ச நேரம் மாரினேட் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தலாம். சோ வந்து மிளகு ஒரு 1/2 spoon சீரகம் தோலோட வந்து பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு சின்ன பீஸ் வெங்காயம் காஞ்ச மிளகாய் சால்ட் தேவையான அளவுக்கு பெருங்காயம் சில்லி பவுடர் இது வந்து புளியும் தக்காளியும் ரெண்டும் நம்ம வேக வச்சு அதோட தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஸோ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் ஜீரகம் மிளகு ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு சின்ன பீஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் இது லைட்டா கிரைண்ட் பண்ணணும் கசம் செய்ய தயாரிக்க ரெடி பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆயில் ஹீட் ஆகணும் ஃபர்ஸ்ட் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் காஞ்ச மிளகு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக போட்டுக்கலாம் ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணிச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா ஆயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் உங்களுக்கு ஃப்ரை ஆகும் போது அந்த ரசோட நல்ல ஒரு வாசனை வரும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புளி தண்ணி அப்புறமா தக்காளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் புளியும் தக்காளி தண்ணி அந்த சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ்வல் ரசம் எப்பவுமே இப்படி ஜாஸ்தி கொதிக்கக்கூடாது லைட்டாக கொதிக்கும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் பிடிக்காது ரசம் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ நம்ம சின்ன ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டாச்சு இப்போ ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா ஃபிஷ்ஷும் போட்டாச்சு இப்போ ஃப்ரை ஆன இருக்கு இது ஃப்ரை ஆனடனே உங்களுக்கு நான் பார்த்து ஸோ ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஒயிட் ரைஸும் ரெடி ஆகிருக்கு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிருக்கு இப்போ நம்ம சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரசத்தை விட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த காம்பினேஷன் ஸோ ஒயிட் ரைஸ் மேலே ரசம் வச்சுட்டு நல்லா ஒரு ஃபிஷ் ஃப்ரை எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த சூப்பரான ஆஃப்டர்நூனை ருசிக்கலாம் தேங்க்யூ